ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மினியேச்சரில் வந்து நம்ம மட்டன் கறி தோசை செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் தான் செய்ய போகிறேன். முதல்ல போய் செடியில் இருக்க வெங்காயம் தக்காளிலாம் பிரிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வானல் சூடு ஆயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, பெஞ்சு பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கு அப்புறம் மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு குத்து போட்டுக்கலாம். உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அடுத்ததாக கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததான் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை மட்டனில் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியிலே மட்டன் நல்லா வேந்துடும். தண்ணியெலாம் சுண்டி மட்டன் நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டனை இறக்கி வச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சுருங்க. தோசைக்கல் காஞ்சிச்சு, இப்போ கொஞ்சம் தோசை மாவு ஊற்றிக்கலாம். இப்போ மட்டன் கறி கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசைக்கு மேலே. ஒன் சைட் தோசை நல்லா வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும். ரெண்டு சைடும் நல்லா வேந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு ட்ரக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.